Welcome to Shayaskiduniya. Eppadi irukkeenga ellarum? Alhamdulillah, we all are doing good. Ennada video starting a suitcase eduthu varen ore travel vlog ave theriyudhu yosikkireengla? Yes, naanga family a vandu tour poyindom. So inge naanga irukkira country la dhaan tour poyindom. Naanga enga poyindom, enna la pannom, ethin days spend pannom. Indha ore vlog la namba ellame paathira mudiyadhu. So 3 to 4 parts a indha video varapogudhu. So ennode travel panni indha video va full a paarenga and konja kuda skip pannadhinga. Actually, tour போலாம்னு சொல்லிட்டு முன்னலேருந்து பேசிட்டு தான் இருந்தோம் பட் எதுவுமே ஃபைனல் பண்ணலை எப்போ போகலாம் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஸோ ஃபைனல் எப்படி ஆச்சுன்னா நாங்கள் இன்றைக்கி நைட்டு கிளம்புறோன்னா இன்றைக்கி ஆஃப்டர்நூன் போல் தான் ஃபைனல் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ டக்குன்னு எல்லாத்தையும் எடு ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும் நம்ப மட்டும்னா பரவாயில்ல பேபிஸ் வச்சுருக்கோம்னா எல்லா திங்ஸும் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு சூட் கேஸ்லாம் ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து வச்சுட்டா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்னு சொல்லிட்டு ப்ரின்ஸஸ்க்கும் சரி எங்களுக்கும் எல்லாம் ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துகிட்டு அயன் பண்ண வேண்டியதெல்லாம் அயன் பண்ணி வச்சுட்டு இருந்தேன் ஸோ அந்த கேப்பில் வந்து என் ஹஸ்பண்ட் அப்போ வந்து ஆஃபீஸில் தான் இருந்தாங்க நான் மட்டும் தான் மேனேஜ் பண்ணுறதா இருந்துச்சு இந்த ப்ரின்ஸஸ் வந்து எப்போ நான் அயன் பண்ணாலும் பக்கத்தில் வரணும்னு தான் நினைப்பாங்க ஸோ எப்படி நம்ம அயன் பண்ணக்குள்ளே பக்கத்தில் வச்சுக்க முடியும் டேஞ்சர் தானே ஸோ அவ்வளோ சமாளிச்சுக்கிட்டு நான் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு ஒரு வழியாக முடிக்கிறதுக்குள்ளே போது போதும்னு ஆயிடுச்சு அப்படியே கொஞ்சம் பேக் பண்ணிவிட்டேன் ஹஸ்பண்டோட இது மட்டும் வச்சுருந்தேன் நைட்டு பண்ணிக்கலாம் வந்ததுக்கப்புறம்னு அண்ட் அவளுக்கு கொஞ்சம் எமர்ஜென்சியாக யூஸ் பண்ணுற மெடிசன்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன் அந்த மெடிசன் இதில் பாருங்களேன் அந்த பேப்பர்னால் இப்படி கிழிஞ்சிருக்கு அதை பார்த்த வேலை இவ தான் போய் போய் அதை எடுத்து எடுத்து கிழிச்சு அதோட அட்டை பாக்ஸை கிழிச்சிட்டான் மேலே இருக்கும் தெரியுமா ஸோ அதை எல்லாத்தையும் கிழிச்சு எடுத்துட்டான் ஸோ அவளுக்குள்ள பேசிக்கான திங்ஸ் மட்டும் இந்த பேக்கில் வச்சுக்கலாம் மற்றது எல்லாத்தையும் சூட் கேஸில் தள்ளிடலாம்னு சொல்லிட்டு அதை தான் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன் மேடமோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் என்னோடய மேக்கப் திங்ஸ் எடுத்து வைக்கலான்னு பார்க்கக்குள்ளே ப்ரெஷ்ஷை எடுத்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கீழே எப்படி தேய்ச்சிட்ருக்கா பாருங்கள் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறது சரி என்ன பண்ணுறது நீ பாட்டுக்கு பண்ணு அப்படியாவது நான் கொஞ்சம் ஒர்க் பார்க்கலான்னு சொல்லிட்டு உட்காரிச்சிட்டு இந்த வாட்சுக்கு சார்ஜ் போடுறது அண்ட் ப்ளூடூத் இதெல்லாம் சார்ஜ் போடுறதெல்லாம் சார்ஜில் வச்சுட்டேன் அண்ட் இருக்கிற கிளாத் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிட்டேன் ஏன்னா நம்ம போயிட்டு வந்தால் எவ்வளோ கிளாத் சேரும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் சாதாரணமாக டூ டேஸ்க்கு போனாலே நல்லா சேர்ந்துடும் இப்போ நம்ம நல்லா டூர் போகிறதா இருந்தால் நாலஞ்சு கிளாத் எடுத்துப்போம் அண்ட் பேபிஸ்க்கும் சரி எல்லாம் எடுக்கிறதுனால ஒரு மூட்டை சேர்ந்துடும் அதனால் போகிறதுக்குன்னா இருக்கிறது எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி நான் க்ளீனாக வச்சுட்டு தான் போனேன் அண்ட் மெயினாக ஹஸ்பண்ட் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த லஞ்ச் பேக் வந்து நான் அப்பப்போ துவச்சிருவேன் ஸோ அதை நம்ம துவச்சி வச்சுட்டு போயிட்டோம்னா கண்டிப்பாக அது நல்லா காஞ்சி வந்துடும்னு சொல்லிட்டு அதே முடிச்சுட்டு டின்னர்லாம் முடிச்சிட்டோம் அன்றைக்கி டின்னர் வந்து நான் ஆலு பராத்தா தான் செஞ்சுருந்தேன் ஸோ சாப்பிட்டுட்டு அந்த நான் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு எடுத்த சூட் கேஸ் வந்து பத்தவே இல்லை ஏன்னா முன்ன நாங்கள் டூர் போனப்போ ரெண்டு பேர் இப்போ மூணு பேர் ஆச்சு இந்த மேடம்கே பத்த மாட்டேங்குது வைக்கிறது அதனால் கொஞ்சம் பெரிய சூட் கேஸாக எடுத்துக்கிட்டோம் ஸோ அதில் எல்லாத்தையும் மாற்றி வச்சு படுத்தாச்சு படுக்கிறதுக்கே டைம் ஆகிடுச்சு 10:30 ஒரு 11 o'clock சம்திங் ஆகிடுச்சு அன்னைக்கு அலாரம் வச்சுட்டு படுக்கிறேன் படுத்த தூக்கமே வரல திரும்பி திரும்பி நானும் படுத்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா எல்லாம் எடுத்து வச்சிட்டோமா நல்லபடியாக போகணும் அதே மைண்ட் செட்டில் இருக்கோம் இல்லையா ஸோ எக்ஸைட்மெண்ட் வேறே இருக்கும் எப்படியோ ஆனால் அலாரம் வச்சபடி எந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சி குளிச்சுட்டு அந்த டைமில் மேடமும் முழிச்சிட்டாங்க அப்போயும் முழிச்சிட்டேன் என்னடி வேறு ஒர்க்கும் பண்ண முடியல நல்ல வேலை நான் எல்லாத்தையும் நைட்டே முழிச்சிட்டேன் சாவலையை குளிக்க வச்சுட்டு ஃபஜெல்லாம் தொழுதுட்டு இந்த ஏர்லி மார்னிங் வெளியே பார்க்கக்குள்ளே மஷாலா ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி லைட்டாக அந்த வீழ்ச்சம் வரக்குள்ளே பார்க்கக்குள்ளலாம் ரொம்ப அழகாக இருக்கும் லைட்டாக கூலிங்காக ஸோ இங்கே இன்னும் சம்மர் தான் ஐ மீன் வெயில் தான் இன்னும் இந்த குளிர் ஆரம்பிக்கக்குள்ளே இன்னும் சூப்பராக இருக்கும் ஸோ வெளியே போகிறதா இருந்தால் இங்கே ட்ராவல் போகிறதா இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம இந்த ஸ்நாக்ஸ்லாம் எடுத்து வச்சுருவோம் அதுவும் நாங்கள் போகிறது லாங் ட்ராவல் ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக வேணும்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் விட்டு வரும்போதே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்க அண்ட் வீட்லேயும் கொஞ்சம் இருந்தது நான் எடுத்துக்கிட்டேன் அண்ட் மெயினாக நம்ம போய் கண்டிப்பாக அங்கே வெளியே சாப்பாடு தான் சாப்பிடுவோம்
இவங்களுக்கும் அப்படி தான் ஏதாவது கொஞ்சம் கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் ஏதாவது கொடுப்போன்னு சொல்லிட்டு நான் ஹோம் மேட் செரலாக் தான் எடுத்திருந்தேன். ஸோ இது ஆல்ரெடி முன்னே என்னோடய பிளாக்ஸ் எல்லாம் பார்த்தவங்களுக்கு தெரியும், எல்லா நட்ஸையும் போட்டு இவளுக்கு செரலாக் மேக் பண்ணி வச்சுருப்பேன். அதுதான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன், ஹாட் வாட்டரும் எடுத்துக்கிட்டேன் இவளுக்காக தான். ஸோ நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நான் இந்த செரலாக் எடுத்துகிட்டு போய் பிரயோஜனமே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. ரெண்டு தர மிக்ஸ் பண்ணி அதை அப்படியே தான் போச்சு, சாப்பிடே மாட்டா. இந்த ஹோம்மேட் செரலாக் வந்து நம்ம இந்தியாவில் இருக்கக்குள்ள நல்லா சாப்பிட்டா, இங்கே வந்ததுலேருந்து சாப்பிட மாட்டேங்கிறா, ஒரே ஸ்நாக்ஸாக கேட்குறா. ஐ மீன் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் இவங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது. எப்படி ஏமாற்றி கொடுப்போன்னு பார்த்தா அப்பையும் சாப்பிட மாட்டேங்கிறான். எப்படியோ அலகந்தெல்லாம் பிளான் பண்ணபடி மார்னிங் கிளம்பிட்டோம். 6:30 ஒரு 7:00 போல் கிளம்பணும். லக்கேஜ் எல்லாத்தையும் வச்சுட்டு உட்காந்து ஃபஸ்ட்டு கிளம்பியாச்சு. ஸோ ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகே ப்ரின்சஸ் உட்காருங்க, நான் இங்கே ரெக்கார்ட் பண்ணிருக்கேன், வந்து வந்து மேலே ஏறிட்டு இருக்காங்க. இஸ் செட். ஸோ இப்போ பார்த்தீங்களா ஹேர் பண்ட் எப்படி எடுத்தான்னு. இப்போலாம் அப்படி தான், சின்ன வயசில் தான் அப்படியே இருக்கும். இப்போலாம் டக்கு டக்கு டக்குன்னு ஹேரில் அந்த பேண்ட் அப்படியே எடுத்து விட்றா, குட்டி குட்டி கிளிப்ஸ் வச்சாலும் எடுத்து விட்டுருது மேடம். நான் இருந்தாலும் அடிக்கடி போட்டு விட்டுட்டு தான் இருப்பேன். எப்படி சவுண்ட் விட்றாங்க பாருங்கள் பின்னாலேருந்து. ஸோ இப்படி தான் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஸோ போய் ஃபஸ்ட்டு பெட்ரோல் போட்டாச்சு, டேங்க் ஃபுல் பண்ணிவிட்டு நெஸ்டோக்கு போயிட்டோம். ஸோ நாங்கள் வந்து மூணு ஃபேமிலி சேர்ந்து போகிற மாதிரி இருந்துச்சு. அந்த ஃபேமிலிஸ்லாம் இங்கே வர வரைக்கும் ஒரு ஸ்பாட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், இங்கே இந்த மாதிரிலாம் சேர்ந்து ட்ராவல் பண்ணலாம். ஸோ அங்கே ரீச் ஆகிற வரைக்கும் நம்ம ரூம் பக்கத்தில் தான் நெஸ்ட்டும் இருக்குது. அங்கே போயிட்டு ஏதாவது திங்ஸ் வாங்கலாம், இல்லை சும்மாவது பார்க்கலாம்னு சொல்லிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வர வரைக்கும் உள்ளே போயிட்டோம். போயிட்டு அப்படி இருந்தாலும் அவங்க வரத்துக்குள்ளே நாங்கள் திங்ஸ் வாங்கிறதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு. போய் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு இந்த ஏதாவது கஸ்டடியே பிரின்சஸ்க்கு வந்து இந்த கேரமெல் கஸ்டடி இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி வாங்கிட்டு கொஞ்சம் குக்கீஸ் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு உள்ளே போயிருந்தோம். அப்படியே போன இடத்துல அது மட்டுமா வாங்குவோம், அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் வாங்குவோம்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே நான் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இவள் கிளாஸ் எடுப்போம் பட் வாங்குறது வேஸ்ட்டு, இவள் கண்டிப்பாக போட மாட்டான், வைக்க விட மாட்டான். அங்கே போய் பார்த்தா யாருமே இல்லை, நம்ம மட்டும் தான் உள்ளே இருக்கோம். அங்கே உள்ள ஒர்க் பார்க்குறவங்க மட்டும் தான் இருக்காங்க, கஸ்டமர்னு பார்த்தா நம்ம மட்டும்தான் இருக்கோம். ஸோ திங்ஸ் வாங்கிட்டு எல்லாத்தையும் பெல் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ ஃபேமிலிஸும் வந்துட்டாங்க, எல்லாம் அந்த இடத்துல மீட் பண்ணிவிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க அடுத்து எங்கே போய் மீட் பண்ணும். ஏன்னா நம்ம போகிறது ரொம்ப லாங், ஸோ அப்பப்போ ஹால்ட் போட்டு தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். மேப் போட்டு கிளம்பியாச்சு, எங்கள் ட்ரிப்பை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டார்ட் பண்ணுறப்ப நல்ல ஜாலியாக தான் இருந்துச்சு. போக போக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ கண்டினியூஸாக நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே புரியும். ட்ராவல்க்கு அப்புறம் வந்து மேடம்க்கு தூக்கம் இருக்குது, ஏன்னா எப்போ எந்திரிச்சாங்க 4:20 அர்லி மார்னிங் எந்திரிச்சது, தூங்கவே இல்லை. அப்பையும் பாட்டு ஓடுறதுக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டு கொஞ்சம் தூக்கத்தோடு அப்படி தான் இருந்தாங்க. சனா மேடம் கொஞ்சம் நேரம் நம்ம காரில் வந்து உட்காந்துக்கிட்டாங்க மாறி மாறி. குழந்தைங்க என்ன தான் இருந்தாலும் போர் அடிக்கும் தான், எனக்கு போகிறது இவ்வளோ லாங்காக இருந்தாலும் அதனால அவ்வளோக்கும் போர் அடிச்சிச்சு, அவ்வளோ சீக்கிரம் எந்திரிச்சதுனால தூக்கம். இப்போ இந்த ரோடை பார்க்குறீங்களா எப்படி போகுதுன்னு, இப்படியே தான் போச்சுங்க, ரொம்ப லாங்கும் இருக்கும். இப்படி இப்படியே போச்சுன்னா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்கள், அந்த அளவுக்கு போர் எடுத்துடுச்சு. எப்போ தாண்டா வரும் அந்த இடம் அப்படின்னு ஆயிடுச்சு. ஹஸ்பண்ட் இப்போ தான் இவ்வளோ லாங்காக ஃபஸ்ட் டைம் ட்ரைவ் பண்ணுறாங்க, ட்ரைவ் பண்ணுவாங்க. பட் இது ரொம்ப லாங், நாங்கள் போனது ரொம்ப லாங், எவ்வளோ 10 hours நினைக்கி 10 to 11 hours சம்திங் இருக்கும் ட்ராவல், அவ்வளோ லாங்காக. ஸோ ஓட்டுனதுலேயே நாங்கள் அதிகமாக பேசின விஷயமே டிரைவர்லாம் பாவம் எப்படி தான் ஓட்டுறாங்களோ, அதுதான் நாங்கள் அதிகமாக பேசின விஷயம். கொஞ்சம் லாங் போனதுக்கப்புறம் சாப்பிட்ருவோம், மதியம் லன்ச் டைமும் ஆயிடுச்சு, சாப்பிட்டுலாம் சொல்லிட்டு போனப்போ அந்த ஹோட்டலில் ஃபஸ்ட்டு டெஸ்டிங்க்கு கொடுத்தாங்க, என்ன ரைஸ்லாம் இருக்குது, எந்த ரைஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கெல்லாம் வந்து நம்ம இந்தியன் ஃபுட்டு மாதிரிலாம் அப்படிலாம் இல்லை, ஃபுல்லாக இந்த அரப் மாதிரி தான் இருக்கும். இந்த எப்படி சொல்கிறது, மந்தி இந்தமாதிரி ஐட்டம்ஸ் தான் கிடைக்கும் அவங்களுக்கு. அவங்களாம் நம்மளை மாதிரி ஸ்பைசஸே எல்லாம் தான் சாப்பிடுவாங்க. ஸோ அதுதான் கிடச்சி, அதுதான் எல்லாத்துலேயுமே சரி. மூணு ரைஸையும் ஆர்டர் பண்ணிட்டாங்க, எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிட்றதுக்கும் அதிகம் இறங்கலை, பசி இருக்குது பட் இறங்கலை, ஏன்னா ட்ராவலில் ஒரு மாதிரியாக நமக்கு இருக்கோம் இல்லையா. ஸோ அப்படி தான் இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு பேபிஸ்க்கும் ஊட்டி விட்டுட்டு அங்கேருந்து அகெயின் ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே ஓகே இப்போயாவது ரோடு மாறிடும் நினச்சா இல்லையே, இன்னும் தூரம் வரைக்கும் அப்படியே தான் போகுது. பார்க்குறப்போ உங்களுக்கே ஃபீல் ஆகும் இப்படியே இருந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ ஈவினிங் டைமும் ஆகிடுச்சு, அந்த ஈவினிங் டைமில் அதை பார்க்கக்குள்ளே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சைடில், அதனால தான் மெயினாக நான் வீடியோ எடுத்தேன். மஷால் அந்த லைட்டான லைட்டை அடிச்சுக்கிட்டு ஒரு எப்படி சொல்கிறது எனக்கு தெரில, பட் அழகாக இருந்துச்சு.
ஸோ இப்படியே தான் போச்சு, எப்போ தான் வரும் அப்படின்னு தான் என் மனசில் தோணிக்கிட்டே இருந்துச்சு. கொஞ்சம் தூரம் இப்படி போயிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஸோ நான் எந்த டெஸ்டினேஷனுக்கு போகிறோமோ அதுக்கிட்ட கொஞ்சம் ஹால்ட் பண்ணிவிட்டு போகிறது வந்து மலை ஏறணும். ஸோ மலை ஏறுறதுக்கு முன்னே ஒரு ஹால்ட் போட்டு ஈவினிங் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரெஷ் ஆகிப்போம் அண்ட் சாய் குடிக்கிறவங்க சாய் குடிச்சிட்டோம், ஏன்னா வண்டி ஓட்டிக்கிட்டவங்க வேறு வராங்க, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் ஹாட்டாக குடித்தா நல்லாருன்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்க்கு போய் நாங்கள் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாய் குடிக்கிறவங்க சாய் குடிச்சிக்கிட்டாங்க. ஸோ இறங்கக்குள்ளே அப்படி இருக்கும் கால் இடுப்புலாம் செம்ம பையனாக இருக்கணும்னு உட்காந்தே இருந்து ஒரு மாதிரியாக இருக்கும் இல்லையா. ஸோ அங்கே போய் சாய் குடிச்சிட்டு அகெயின் மேப் போட்டாச்சு. மேப் எதுக்குன்னா நாங்கள் எங்கே ரூம் புக் பண்ணியிருந்தோமோ அதுக்கு மேப் போட்டுட்டு அகெயின் திரும்ப கிளம்பியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் தான் மலை ஏற போகிறோம். ஸோ மலை ஏறுறப்ப இந்த வீடியோ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ரைட் லெஃப்டில் மலை இருக்குது, ஒன்றுமே கண்ணுக்கு தெரியாது நமக்கு, அந்த அளவுக்கு ஃபுல்லாக ஃபாகியாக எப்படி சொல்கிறது பனி மூட்டையாக ஒன்றுமே தெரில. லைட்டாக உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருந்துச்சு அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா ஒன்றும் தெரியல. முன்னாடி இருக்க வண்டி போகிறத வச்சு தான் நம்ம போகிற மாதிரி இருந்துச்சு அந்த லைட்டை வச்சு. ஸோ ரொம்ப மெதுவாக தான் அந்த இடத்துல ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ மலை ஒரு 20 to 25 ஹாஃப் அன் ஹவர் வரைக்குமே மலையேற மாதிரி தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் சிட்டி தெரியுது, கொஞ்சம் அந்த லைட் அங்கங்கே தெரிஞ்சது தான் உசுறு வருது, ஏன்னா அவ்வளோ பயமாக இருந்துச்சு அந்த மாதிரி. ஸோ நாங்கள் நல்லபடியாக போய் இங்கே ரூம் டெஸ்டினேஷன் எங்கேயோ அங்கே போய் ரீச் பண்ணிட்டோம். ரூம்க்கு போனோடனே ஃபஸ்ட்டு லக்கேஜ் எல்லாம் ஏற்றிட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரெஷ் ஆகிட்டோம். ஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் அகெயின் வெளியே போடுறதா இருந்துச்சு. ஸோ லிஃப்டில் ஏறுக்குள்ளே ஒரு ஜர்க்குன்னு இருக்கும் தெரியுமா, அது எப்படி சொல்கிறதே தெரியல, எல்லாத்துக்குமே அந்த ஃபீல் இருக்குமா என்னன்னு தெரியல, லைட்டாக மயக்கமாக இருக்கிற மாதிரியே இருக்கும். அந்த லிஃப்டில் போயிட்டு வந்தோன்னு எனக்கு அந்த ஃபீல் இருக்கும், உங்களுக்குலாம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்குலாம் இந்த ஃபீல் இருந்துச்சுன்னா. ஸோ ரூமுக்கு போய் லைட்டாக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு உடனே கிளம்பியாச்சு. ஆல்ரெடி நம்ம போகிறதுக்கு ஆகிடுச்சு, 8:30 ஆகிடுச்சு நினைக்கிறேன் ரூம் போகிறதுக்கு. 9:00 ஒரு 9:30 போலவே நாங்கள் கீழே இறங்கிட்டோம். போயிட்டு அங்கே உள்ள கிளைமேட்டை என்ஜாய் பண்ணக்குள்ள சூப்பராக இருந்துச்சு, ஏன்னா நாங்கள் இங்கே வந்து செம்ம ஹாட், இங்கே இன்னமும் வெயில் தான். ஸோ அங்கே போனோன்னா நல்லா குளிராக சில் கிளைமேட்டுக்கு இன்னும் சூப்பராக இருந்துச்சு, லைட்டாக மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்கோமா அந்த கிளைமேட்டுக்கு. ஸோ அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு ஷவர்மா சாப்பிட்டோம், ஷவர்மா சாப்பிட்டுட்டு டின்னர் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஷவர்மா வாங்கிட்டேன். அது கூடவே இது இருந்துச்சு ப்ரான் 65 மாதிரி இருந்துச்சு, அது ஃபஸ்ட் டைம் நான் சாப்பிட்றேன், சூப்பராக இருந்துச்சு. ப்ரான் 65, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு அண்ட் ஆனியன் ரிங்ஸு இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் லைட்டாக வாங்கி எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே ட்ராவலை கண்டினியூ பண்ணிட்டோம். ஸோ அப்படியே ட்ராவலை கண்டினியூ பண்ணக்குள்ள அந்த சைடில் இருக்கிற எல்லா வியூஸை பார்க்கக்குள்ள மாஷாலாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. லைட்டிங்காக அண்ட் ப்ரோக்ராம்லாம் செட் பண்ணியிருந்தாங்க மீன்ஸ் ப்ரோக்ராம்ஸ் இருந்துச்சு. ஸோ அதுக்கெலாம் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க நாங்கள் எங்கே போனோம் என்னென்ன பண்ணோம், ஸோ ப்ரோக்ராம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வ்ளாகில் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஸோ இதெல்லாம் அப்படி நான் வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன். இந்த வீடியோ இருக்கிற டைம் வந்து ஒரு 10:30 கண்டிப்பாக இருக்கும், 10 to 10:30 போல் இருக்கும். அப்போ நீங்கள் அந்த கிளைமேட்டை பாருங்களேன், என்னமோ கல்ல விடிகிற மாதிரி லைட்டாக வெளிச்சமாக இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி தான் அங்கே இருக்குமா, அந்த உள்ள ஸ்பேஸ்க்கு அந்த கிளைமேட் இப்படி தான் இருக்குமா, இந்தமாதிரி லைட்டாக வெளிச்சமாக தான் இருந்துக்கிட்டே தான் இருக்குமா. அண்ட் மிட் நைட்லலாம் நம்ம பார்க்கக்குள்ள ஒரு மாதிரி ஆரஞ்சு நல்லா விடிகிற மாதிரி எப்படி இருக்கும், ஒரு மாதிரி ஆரஞ்சு எல்லோஷாக வர மாதிரி இருக்கும் தெரியுமா, சம்டைம்ஸ் சன் அப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குமா. ஸோ அதெல்லாம் பார்க்கக்குள்ளே எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு டின்னருக்கு வந்து இதெல்லாம் தான் சாப்பிட்டோம். இது வந்து ஃபத்தீரா, ஆக்சுவலி இது நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன், அந்த நேம் கூட நான் கேட்டு ஞாபகம் வச்சுக்கிட்டேன், ஏன்னா கண்டிப்பாக நம்ம யூடியூப்பில் சொல்லக்குள்ளே சொல்லணுமே அப்படின்னு. ஸோ இதெல்லாம் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள், நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இது வந்து கேமலோட மீட், ஸோ அதில் வந்து ஸ்டிக்கில் வந்து க்ரில் பண்ணி தருவாங்களே அதுதான். அவ்வளோதான், அன்றைக்கிட்ட நேரம் முடிச்சுட்டு நாங்கள் ரூமுக்கு போயிட்டோம். இதோடு இந்த வ்ளாகை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் வ்ளாகை வந்து கண்டினியூஸாக பாருங்கள், இன்னுமே என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வ்ளாகில் மீட் பண்ணலாம். ஹேவ் எ குட் டே. அஸ்ஸலாமு அலைக்கும்.